டேரெக்டர் சசி இயக்கத்தில் நம்ம ஆண்டனி நடித்து லாஸ்ட்டாக தேட்டரில் வெளிவந்து மாபுரும் வெற்றி பெற்ற படம் பிச்சைக்காரன் அந்த படத்தோடைய வெற்றிக்கு அப்புறமா அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அதுக்கடுத்து நாங்கள் எடுக்கிறோம் அதில் குறிப்பாக இந்த படத்தோடைய கதை திரைக்கதை வசனம் டேரக்ஷன் எல்லாமே ஆளினால் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி ரீசெண்டாக தேட்டரில் கொண்டு வந்தாங்க வெளிவந்ததுக்கு பிச்சைக்காரன் அளவுக்கு அந்த படத்துக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை கலைவியான விமர்சனம் ரொம்பவே மொக்கையாக இருக்குது ரொம்பவே சுமாராக இருக்குது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் வந்திருக்கேன் ஆனால் இந்த படம் என்னமோ பெருசாக ஹிட்டான மாதிரி நான் பிச்சைக்காரன் த்ரீ எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் ஆண்டனி முடிவு பண்ணாப்பில் அதுக்கான ஒர்க் எல்லாமே ரெண்டாயிரத்தி அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பெச்சைக்காரன் படத்துடைய இரண்டாம் பாகம் எப்போ ஓட்டுட்டியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அவளாக காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்னி ப்ளஸ் தான் இந்த படத்தோடைய ஐ மீன் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் தான் இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க ஜூன் பதினேழு ஸ்டீம் ஆக போகுது அதுக்கான அப்டேட்டுமே கூடி சீக்கிரம் அவங்க தரப்பில் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இப்போ அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் ஒரு நாள் தள்ளி போயிட்டாங்க அதாவது ஜூன் பதினேழு வரப்போகிறது இல்லை ஜூன் பதினெட்டாம் தேதி இந்த பிச்சைக்காரன் படத்தோடைய இரண்டாம் பாகம் இப்போதைக்கு ஆட் ஸ்டாரில் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இப்போது ஸ்டீம் பண்ண போகிறாங்க அதில் குறிப்பாக தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நாலு லாங்குவேஜில் வரப்போகுது இந்தி என்னாச்சுன்னு தெரியல மேபி அது கூடி சீக்கிரம் டப் பண்ணி ஸ்டீம் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று நீங்கள் எல்லோரும் அவ்வளோ இருக்க பிச்சைக்காரன் படத்தோடைய இரண்டாம் பாகம் ஜூன் பதினெட்டு ஆட் ஸ்டாரில் வரப்போகுது இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் ஆட் ஸ்டாரில் பாருங்கள்